இன்றைக்கு தியானிக்க போகிற வேத வசனம் ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நான் சில நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்தேன், ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் என்னவற்றை சொல்ல வேண்டும், உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ள தொடக்கூடிய வசனங்களை நீர்தான் எனக்கு தரவேன். உண்மையாகவே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நான் கூட யோசித்தேன், எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச வசனம் தானே, ஆண்டவரே நீர் இதில் என்ன சொல்ல போகிறீர், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசும் பொழுது மிகவும் அருமையான காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அதே காரியத்தை தான் நான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு அட்மானிஷன், அதாவது ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சியோன் குமாரத்திய தட்டி எழுப்புகிற ஒரு வசனம். அதாவது காலையில் தூங்கிட்டு இருக்க பிள்ளைங்களை போய் எழுப்பும் பொழுது ஒரு தடவை அமைதியாக எழுப்புவீங்க, ரெண்டாவது தடவை அமைதியாக எழுப்புவீங்க, மூணாவது தடவை என்ன சொல்லுவீங்க, சத்தம் போட்டு எழுப்புவீங்க இல்லையா, திட்டி எழுப்புவீங்க இல்லையா. அதே போல் இந்த சியோன் குமாரத்தியை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு தட்டி எழுப்புகிற, கடிந்து கொள்ளுகிற, அல்லது ஒரு அன்பாக கட்டளையை இடுகிற ஒரு காரியமாக இந்த வசனத்தை சொல்லுகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி இந்த முதல் வார்த்தையை குறித்து நான் ஆழமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எழும்பு, ரைஸ் அண்ட் ஷைன். ஏன் ஏசுப்பா சொல்லியிருக்கலாமே உன் ஒளி வந்தது, நீ பிரகாசி அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் பர்டிகுலராக எழும்பி பிரகாசி என்று சொல்ல வேண்டும். அந்த எழும்பு என்கின்ற வார்த்தையில் மகா பெரிய ஆழமான அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ இந்த சியோன் குமாரத்தி என்ன நிலைமையில் இருக்கிறா அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சியோன் குமாரத்தினா யார்? இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் சியோன் குமாரத்தி என்று சொல்கிறார். ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனத்தை பார்த்து சொல்கிறார் எழும்பு. அப்போ எழும்புனா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி சியோன் குமாரத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எங்கேயோ ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க, எங்கேயோ ஒரு இடத்துல மறக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் எழும்பு, ரைஸ் அப், எழும்பு, தூக்கத்தை விட்டு எழும்பு, உன்னுடைய துக்கத்தை விட்டு எழும்பு, உன்னுடைய அடிமைத்தனத்தை விட்டு எழும்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல இந்த எழும்புன்னு சொல்லும் பொழுது முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 52:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது அருமையாக தீர்க்கதரிசி சொல்கிறார், என்ன சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு அப்படின்னு சொல்கிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை எடுத்து விட்டு எழுந்திரு அப்படின்னு சொல்கிறார். தூசியை உதறி விட்டு எழுந்துரு, உன் கழுத்தில் இருக்கிற கட்டை எடுத்து விட்டு எழுந்துருன்னா என்ன அர்த்தம்? இந்த சியோன் குமாரத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, துக்கத்தில் இருந்தாங்க. ஏன்? கர்த்தர் எங்களை மறந்தார், கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரு, எங்களுக்கு மிகுந்த போராட்டம் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, சோர்வு இருக்கிறது, எந்த பக்கத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, எந்த பக்கத்திலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, எந்த பக்கத்திலும் எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்க துக்கத்திலே அமிழ்ந்து போகிறவர்களாக இருந்தார்கள், துக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எழும்பு. நம்ம எத்தனை பேர் எத்தனை சமயம் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படியே கடக்கிறோம், யோசிச்சு பாருங்கள். துக்கம் 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 துக்கம். என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் இது நடக்கலை, எனக்கு இந்த காரியம் வாய்க்கலை, ஏன் நான் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலை, ஏன் நான் நினச்சபடி எனக்கு வேலை கிடைக்கல, ஏன் நான் நினச்சபடி என் பிள்ளை படிக்கலை, ஏன் நான் நினச்சபடி எனக்கு கணவர் அமையலை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? நம்மளை சுற்றிலும் தூசி படிந்ததாய் இருக்கின்றது, நம்மை சுற்றிலும் துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது, கடந்த காலத்தை நினைத்து கொண்டே இருக்கிறோம். சில அம்மாமார்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிங்கனாலே சொல்லிடுவாங்க, என்ன சொன்னாங்க, எங்கள் அப்பா வீட்டில் நான் இவ்வளோ வசதியாக இருந்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ நகை போட்டு வந்தேன், இந்த மனுஷனால் இப்படி போயிட்டேன். அந்த அம்மாவுக்கு 70 ஆயிருக்கும், கல்யாணம் பண்ணது 20 இருக்கும், 50 கழித்தும் அதே கதை. அது என்ன காலம்? கடந்த காலம். அந்த கடந்த காலத்தையே யோசித்து 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 அழுதுகிட்ருக்கோம்.
சியோன் குமாரத்தி அப்படிதான் அழுதுகிட்டு இருந்தா, என்னத்தை யோசிச்சுட்டு இருந்தா, நான் அந்த காலத்தில் இவ்வளோ மகிமையாக இருந்தேனே, இப்படி நான் மறக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறேனேன்னு சொன்னான். கடந்த காலத்தை நினைக்க நினைக்க ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். என்ன தெரியுமா நடக்கும்? நாம் தற்பிரியராய் மாறிவிடுவோம். எப்படி இருப்போம்? தற்பிரியராய். 2 தீமோத்தேயு 3:2 வாசிக்கும் பொழுது, மனுஷர் தற்பிரியராயிருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தற்பிரியர்னு அர்த்தம் என்ன? நம்மளே நாமளே ரொம்ப நேசிக்கிறது. நான் நல்லவன், நான் நல்லவள், ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலை. கடந்த காலத்தில் நான் இப்படியெல்லாம் முயற்சித்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கலை. கடந்த காலத்தில் நான் இப்படியெல்லாம் யோசித்து பார்த்தேன், நான் நடந்தேன், ஆனால் அதற்கு எனக்கு பலன் இல்லை. கடந்த காலத்திலே நீங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு எழும்பு. என்ன சொல்கிறாரு? எழும்பு. கடந்த காலத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத, நடந்து முடிஞ்சதையே நினச்சிட்டு இருக்காத. அதெல்லாம் உன்னை சுற்றி எப்படி இருக்குமா? தூசியை போல இருக்கும். உன்னை சுற்றி உன்னை கட்டி இழுக்கிற கட்டுகளாக இருக்கும். அப்படிப்பட்டவைகளை நீ உன்னை விட்டு என்ன செய்யணும்? முதல்ல அகற்றணும். நல்ல ஒரு பெரிய வீட்டை எடுத்துக்கிடுங்க. நீங்கள் பெரிய வீட்டில் எல்லா ஜாமான் வச்சுட்டு நல்லா பூட்டி சாத்தி வச்சுட்டு போயிருங்க. அந்த வீடு எப்படி இருக்கும்? தூசியும் ஒட்டடையுமாக தான் இருக்கும். அருமையான ஒரு பாடகி நல்லா பாடிக்கொண்டிருக்கிற சமயத்தில் அவர்களுக்கு தொண்டையில் பிரச்சனை வந்தது. அப்போ தொண்டையில் கேன்சர் வந்து விட்டது என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. தொண்டையில் இப்படி பிரச்சனை வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்க? நான் இனிமேல் பாட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சோர்ந்து போனாங்க. அவங்களுடைய பெரிய அரண்மனையை போல் இருந்த வீட்டை சாத்தி போட்டுட்டு யாரையுமே அவங்க வீட்டுக்குள்ளே நுழைவிடலை. ஈவன் வேலைக்கு கூட ஒரு ஆள் வர வைக்க கூட அவங்களால என்ன செய்யலை, மனம் விடலை. சோர்வு, கவலை. நான் இப்படி ஆயிட்டேனே, எனக்கு இப்படி ஆயிடுச்சே, இனிமேல் என்னை யார் தேடுவா, இனிமேல் என்னை யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடும்பம் கிடையாது. அவங்க திருமணம் செய்யாதவர்கள். எல்லாரும் அவங்கள வந்து பார்க்கணும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிலாம் நினச்சாங்க. ஆனால் பரிதாபமாக 2 வருடங்கள் கழித்து அவள் தன்னுடைய வீட்டிலேயே மரித்து போனாள். ஏன்? தன்னைத்தானே நினைத்து துக்கப்பட்டு கொண்டிருந்தாள். செல்ஃப் பிட்டி என்று சொல்லுவார். தன்னைத்தானே நினைத்து துக்கப்படு. சியோன் குமாரத்தி அப்படி தான் இருந்தா. நிறைய சகோதரிகளும் அப்படித்தான் இருக்கிறோம். எனக்கு அந்த வியாதி வந்துருச்சே, நான் இனிமேல் இதெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு இப்படி பிள்ளைகள் இப்படி போயிட்டாங்களே, இனிமேல் நான் அப்படி செய்ய முடியாது. கணவர் இப்படி மாறிட்டாரே, இனிமேல் நான் அப்படி இருக்க முடியாது. இப்படி யோசித்து 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 நாம் என்ன செய்கிறோம்? தற்பிரியராய் மாறிவிடுகிறோம். நம்மை தவிர வேறு எதையுமே நம்ம யோசிப்பதில்லை. நம்மை தவிர வேறு எந்த காரியத்தையுமே நம்ம என்ன செய்கிறதில்லை? யோசிக்கிறதில்லை. அப்படி நீங்கள் மாறும் பொழுது உங்களிடத்துல யார் பேசினாலும் உங்களுக்கு கோபம் வரும். மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள பார்த்து பொறாமல் வரும். உங்களுக்கு இன்னும் வியாதிகளும் கூடும். உங்களுடைய சரீரமும் என்ன செய்யும்? உருக்குலைந்து போகும். நாட்களாக ஆண்டவரை விட்டு தூரம் சென்றவர்களாய், எல்லாவற்றையும் மறந்தவர்களாய், இழந்தவர்களாய் மாறிவிடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எழும்பு. நீ முதல்ல உன்னோட துக்கத்தில் உட்கார்ந்துருக்காத. எதுக்கெடுத்தாலும் நம்ம ஆண்டவரை குறை சொல்லி சொல்லி நம்மளோட துக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிறோம். 1 ராஜாக்கள் 19 நீங்கள் வாசிக்கும் போது, எளியா தீர்க்கதரிசியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. மகா பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவரே கேளும்னு சொன்ன மாத்திரத்தில் அக்கினி இறங்கி வந்தது. பாகால் தீர்க்கதரிசிகளை இவன் ஒருவனாய் நின்று எத்தனை தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டான்? 450 தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். ஒருவனாய் நின்று செய்தான். ஆனால் இப்படி கொண்டு போட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ராணி பார்த்தா. 1 ராஜாக்கள் 19:1-4 அந்த ராணி என்ன சொன்னா தெரியுமா? தேவர்கள் எனக்கு சரியாய் செய்ய கூடல. எப்போ? உன்னை நான் கொல்லலைன்னா, உன் பிராணனை நான் வாங்கலைன்னா தேவர்கள் எனக்கு சரியாய் செய்ய கடல். அப்போ இந்த மகா பெரிய தீர்க்கதரிசி என்ன செஞ்சான்? ஒரு ராணி சொன்னதற்காக பயந்து போனான். 4 வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, இவன் போய் படுத்துக்கிட்டான். எங்கே படுத்துக்கிட்டான்? சூறை செடி கீழே போய் படுத்துக்கிட்டான். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, நம்ம தீர்க்கதரிசி இப்படி வந்து படுத்துக்கிட்டானேன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கும் பொழுது இவன் என்ன திரும்ப சொல்கிறான்? போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்.
Enough, Lord. Take my soul. அப்படின்னு சொல்கிறான். பயம் இல்லாமல் பாகால் தெய்வமானால் பாகாலை கும்பிடுங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை கும்பிடுங்கன்னு சொன்னவன் இப்போ என்ன சொல்கிறான், போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவே எடுத்துக்கொள். அப்புறம் நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, ஆண்டவர் அதுக்கு பதில் பேசினாரா? பதிலே சொல்லலை. நீங்கள் துக்கத்தில் உட்கார்ந்துருந்தாலும், நீங்கள் என்ன கஷ்டத்தில் உட்கார்ந்துருந்தாலும், சில சமயங்களில் கர்த்தர் அதை பற்றி பாதரே பண்ண மாட்டார். என்ன செய்ய மாட்டார், அதை பற்றி சட்டையே பண்ண மாட்டார். அப்படி தான் எளிய தீர்க்கதரிசி அழுகிறத பார்த்து ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. தூதனை அனுப்புனார், போஜனத்தை வச்சார், எலும்பு சாப்பிடு. ரெண்டாவது தடவும் எழுப்பினார், எலும்பு சாப்பிடு. சாப்பிட்டான், எலும்பு போ, ஓரே பர்வதத்துக்கு போ. போனான். அங்கே வந்தோடனே என்ன கேட்டார் தெரியுமா ஆண்டவர், இங்கே உனக்கு என்ன காரியம், நீ எதுக்கு இங்கே வந்த? ஏற்கனவே சொல்லிட்டான் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்னு. ஆண்டவர் தான் ஓரே பர்வதம் வரைக்கும் வர வச்சது. ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன கேட்குறாரு, நீ எதுக்கு இங்கே வந்த? இப்படி நீங்கள் அழுதுட்டு இருக்கும் பொழுது உங்களை பார்த்து யாராக கேட்டால் நடக்கிறது என்ன? யோசிச்சு பாருங்க, நடக்கிறது என்ன நடக்கும்? நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், என்னை பார்த்து இப்படியா கேட்குறீங்க? கேட்பீங்களா இல்லையா? எலியாட்ட அப்படி தான் ஆண்டவர் பேசினார், இங்கே உனக்கு என்ன காரியம்? ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என்னுடைய பிராணனையும் வாங்க தேடுகிறாருன்னு சொல்கிறான். பெருமழை, அக்கினி, காற்று, எதுலேயும் ஆண்டவர் பேசலை. கடைசியாக மெல்லிய சத்தம் வந்தது, இங்கே உனக்கு என்ன காரியம்? திரும்பவும் சொல்கிறான், என் பிராணனை அங்கே வாங்க தேடுறான். தன்னை பற்றியே யோசிச்சிட்ருக்கான். அருமையாக நீங்கள் அதிகாரத்தை வாசிக்கிட்டே இருங்க. ஆண்டவர், உன் பிராணனை நான் வச்சிருக்கிறேன், உனக்கு கொடுப்பேன், உனக்கு இப்படி செய்வேன், பதில் சொன்னாரா? சொல்லவே இல்லை. பதில் சொல்லவே இல்லை. மூணு வேலை கொடுத்தார், ஆசகேல அபிஷேகம் பண்ணு, இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு, அடுத்து எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அந்த வேலையெல்லாம் போய் செய்யினார். எப்பா அழுவாத, இந்தா உன்னை ஆறுதல் படுத்துகிறேன் அப்படிலாம் சொன்னார் ஆண்டவர்? சொல்லலை. ஏன்? எலியா தன்னை குறித்தே யோசித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்த திட்டம் வேற. எழும்பு போ, உன் துக்கத்தில் படுத்திருக்காதனர். எழும்பினான், போனான், அபிஷேகம் பண்ணான். கடைசியாக ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், எல்லா வேலையும் வரிசையாக சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? பாகாலுக்கு கால் முடக்காத தீர்க்கதரிசிகளை இந்த இடத்துல வச்சிருக்கிறேனார். ஆண்டவருக்கு தெரிந்தது எலியாவுக்கு தெரியாதனால எலியா தன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தான். அவ்வளோ மகிமையான தீர்க்கதரிசி சூறை செடிக்குள்ளே போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்னு சொன்னான். கர்த்தர் பதில் பேசினாரா? பேசவில்லை, பேச மாட்டார். ஏன்னா நம்ம நம்மை நாமே நேசித்து கொண்டிருக்கிறோம், நமக்காக நாமே பரிதபித்து கொண்டிருக்கிறோம். அந்த பரிதாபமும் அந்த நேசமும் ஆண்டவரை விட்டு உங்களை தூர கொண்டு போயிடும், ஆண்டவரை விட்டு உங்களை தூர இழுத்துட்டு போயிடும். டிப்ரெஷன், டிப்ரெஷன் எங்கே பார்த்தாலும் கேள்விப்படுறோமே. எங்கே பார்த்தாலும் மனநிலை சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கணுமா? ஏன் மனநிலை சரியில்லாமல் போகிறது? மனுஷர் தற்பிரியராக இருக்கிறார்கள். கல்யாணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை போச்சு, வேலை போச்சுன்னா வாழ்க்கை போச்சு, படிப்பில் ஃபெயிலுன்னா வாழ்க்கை போச்சு. அவர்கள் என்ன குறிக்கோள் வைத்திருக்கிறார்களோ அந்த குறிக்கோள் நிறைவேறவில்லை என்றால், அவர்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்களோ அது நிறைவேறவில்லை என்றால் வாழ்க்கையே இழந்துட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது இல்லை, என்னுடைய வழி வேறையாக இருக்கும். இங்கே எலியா தீர்க்கதரிசிட்ட மாத்திரம் ஆண்டவர் சொல்லலை. யோசுவா எழுதின புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதே காரியம் அங்கே யோசுவாவுக்கு நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்தது நிமித்தம் என்ன நடந்தது? அவர்கள் வந்து இன்னொரு பட்டணத்தை போய் எடுக்கும் பொழுது தோற்று போகிறார்கள். தோற்று போனோடனே யோசுவா மூப்பரில் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நேராக தெண்டனிட்டு படுத்துட்டாங்க. ஆண்டவரே என்னாச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி தோத்ததில்லையே, தோற்று போயிட்டாங்களே, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ யோசுவா 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்துச்சுறார், நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன, எழுந்திரு.
நீங்க மோங்கப்புறம் விழுந்து கிடந்தீங்கன்னா உங்க துக்கத்துல ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சும்மா இந்த அழுமூஞ்சி பிள்ளைங்களாட்டம் உட்காந்துட்டு ஏசப்பாட்டு ஊன்னுட்டு அழுதுகிட்டே இருக்காது. ஏசப்பா பிடிக்காது. ஆண்டவர் உங்களை சந்தோஷமா இருக்கிறது தான் படைச்சார், தம்முடைய மகிமையின் பிள்ளைகளாய் படைத்தார். அப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு க்ரை பேபி மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் போய் எப்பொழுதும் அழுதுகிட்டே இருக்கிறது. அழுது ஜோம் பண்ணுறது வேற, ஆனால் உங்களுக்காகவே அழுதுட்டுருக்கிறீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. யோசுவாட்ட அதை தான் சொன்னார், இப்படி மோங்குப்புற விழுந்து கிடக்கிற எலும்பு. எதுக்கு எலும்பு? இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செஞ்சாங்க, போய் கரெக்ஷன் பண்ணினார். யோசுவாவுக்கு தெரிஞ்சுதா பாவம் செஞ்சது? தெரியலை. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஆசீர்வாதம் நடக்கலைன்னா அங்கே ஏதோ வேறு காரியம் ஆண்டவருக்கு தெரிஞ்சது இருக்குது. உங்களுக்கு தெரியாதது ஆண்டவருக்கு தெரிஞ்சது. ஸோ ஆண்டவர்கிட்ட போய் அழுகிறத விட்டுட்டு அடுத்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அதுதான் ஆண்டவர் சார், எலும்புப்பா, முதல்ல உன் தூசி எல்லாத்தையும் உதறிட்டு எலும்பு. இப்படி நீ ஒரு அழுமூஞ்சியாக, வேதனையுள்ள ஒரு ஸ்திரீயாக, வேதனையுள்ள ஒரு மகனாக என்னிடத்தில் வருகிறத நான் விரும்பலை. உன்னை நான் அதுக்கு படைக்கலை. நீ உன் வேதனைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் என்கிட்ட கொடுக்கணும், உண்மைதான். ஆனால் உன்னை பற்றியே நீ சிந்தித்து கொண்டிராதன்னு சொன்னார். அதை தான் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டும். நம்முடைய துக்கம், நம்முடைய கடந்த காலம் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? விட்டு விடணும். ஏசாயா 49:13 13-15 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அருமையாய் சொல்கிறார், சியோனோ தேவனனை கைவிட்டார், கர்த்தரனை மறந்தார்னு சொல்கிறான். நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல, ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார், ஏன் ஆண்டவர் என்னை மறந்தார், என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நானும் என்னுடைய உள்ளங்கைகளில் என்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களே ஆண்டவர் மறக்கிறார் மறக்கிறார் மறக்கிறார்னு, அதற்கு அருமையான பதில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 49:13-15, கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறவராயிருக்கிறார். 54:6 கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீ, இளம் வயதில் விவாகம் பண்ணி தள்ளப்பட்ட ஸ்திரீயை போல நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நினைத்து கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே அதுதான் நம்முடைய யோசனையாக இருக்கிறது. என்னை யாரும் நேசிக்கிறதில்லை, என்னை யாரும் விரும்புகிறதில்லை, என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என்னை நெகிழ விட்டுட்டாங்க, என்னை மறந்து போனார்கள். நான் ஆண்டவர் சில நான் மறக்கலை. ஏசாயா 60:15 முதல்ல நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமாக இருந்தா, ஒருவரும் உன்னை கடவாதிருந்தார்கள். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இதெல்லாம் என்ன தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இருந்த இடத்துலயே இருந்துராத, உன் துக்கத்திலேயே அமிழ்ந்து போயிடாத, எழும்பு, உன் துக்கத்தை விட்டு எழும்புன்னு ஆண்டவர் சொல்றார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு சொன்னீங்க. நான் என்னென்ன துக்கத்தில் அமிழ்ந்து போயிருக்கிறேன்னு உமக்கு தெரியும். நான் என்னென்ன காரியத்தில் நான் என்னை மறந்து உட்கார்ந்துருக்கிறேன்னு தெரியும். என்னென்ன தூசி என்னை சுற்றி இருக்குதுன்னு உமக்கு தெரியும். ஏசப்பா, இன்றைக்கு நான் அதெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், உம்மை வேதனைப்படுத்துகிற அசுத்தமான காரியங்கள் எனக்குள்ளே இருக்கும் என்றால் என்னை மாற்றும்னு சொல்லுங்கள். என்னை மாற்றும் ஏசப்பா. நான் உம்மை மறந்து என் துக்கத்தில் இருந்திருப்பேனா? என்னுடைய துக்கத்திலிருந்து நீங்கள் எழுப்புங்க ஏசப்பா. நான் எழும்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். தூசியை உதறி விட்டு எழும்புறேன்னு சொல்லுங்கள். வேதனையிலேயே நான் உட்காந்து உண்மை முறுமுறுத்து கொண்டிருந்தேனா, அந்த முறுமுறுப்புகள்லேருந்து என்னை எடுங்கன்னு சொல்லுங்கள். என்னுடைய இருதயத்தை நொறுக்கி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நொறுங்கின இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்கள். என்னை உமக்கு தந்தே Yesu Nayaka Ini Nanallani Re Yesu Nayaka Innai Umakku Thandhe Yesu Nayaka நான் நல்லே
ஏசப்பா, இனி நான் அல்ல ஆண்டவரே, நீங்க தான் எல்லாம். என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க. இருதயம் நொறுங்குண்டு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை இன்றைக்கு நீர் எடுத்து கொள்ளும் அப்பா. எந்த உள்ளம் தங்கும் என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இயேசுவே, இன்றைக்கு இன்றைக்கு என்னுடைய இருதயத்தை மாற்றும். எல்லா தூசி குப்பையும் உதறட்டும்ப்பா. எல்லா விதமான கட்டுகளும் அறுந்து போகட்டும். கழுத்தை சுற்றி இருக்கிற கட்டுகள் இப்பொழுது அறுந்து போகட்டும். இப்பொழுது அறுந்து போகட்டும். மன்னிக்க முடியாத குணங்கள், வெறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அறுந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் கள்ளான இருதயம் இப்பொழுது மாறி போகட்டும் ஆண்டவரே. பாவமான இருதயம், பாவமான இருதயம் இப்பொழுது மாறி போகட்டும். இயேசப்பா இப்பொழுது உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். அது எப்படிப்பட்ட இருதயமா இருந்தாலும் சரி, பல வருஷங்களா நான் என்னுடைய குடும்பத்தினரை மன்னிக்கிறது இல்ல. பல வருஷமா நான் கம்பேர் பண்ணி பேசிக்கொண்டே இருக்கிறேன். அந்த குணங்களை எல்லாம் மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. குணங்களை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு அந்த உள்ளத்தை மாற்றுகிறார். இன்னைக்கு அந்த உள்ளத்தை மாற்றுகிறார். வாழ்க்கை மாற்றப்பட்டவர்களா அவர்கள் திரும்பி போகட்டாப்பா. தூசியிலையும் குப்பையிலையும் துக்கத்திலும் தூக்கத்திலும் உட்கார்ந்திருக்க கூடாது ஆண்டவர். அவங்க வாழ்க்கை கொழுந்து விட்டு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை மாறட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நான் வந்து 2008 இந்த ஆலயத்துக்கு வந்தேன். என் மகன் வந்து 5 படித்து முடித்துட்டு வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருப்பான். இந்த திருச்சபைக்கு வந்து 1 பிள்ளை வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தான். இன்று வெளிநாட்டில் 6 வேலை செய்கிறார். 2 வீட்டை பற்றி நாங்கள் நினைக்கவே இல்லை. அதாவது நாங்கள் ரிட்டையர்ட் ஆனால் கூட வீடு கட்ட முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் வந்து ஐயா மூலியமாக வார்த்தைகள் கொடுத்தார். நீங்கள் வீடு கட்டுவீங்க, நீங்கள் நல்ல சுகிர்த்திருப்பீங்க அப்படின்னு ஐயாவோட வார்த்தைகளெல்லாம் கொடுத்தாங்க. நினையாத ஒரு வீட்டை 25 கட்டும்படியான கிருபையை செய்தார். தேவ பிரசன்னத்தோடு அந்த வீட்டில் இருக்கும்படியாய் எங்களை நிலைநாட்டி வைத்திருக்கிறார். அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஐயா சொன்னாங்க கார் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க. கார் நம்ம எங்கே வாங்க போகிறோம், நமக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டாகி 2 அந்த கார் வாங்கும்படி கிருபை செய்தார். அதற்காக தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறேன், நன்றி சொல்லுகிறோம். 3 என் மகளுடைய திருமணம். 5 பிள்ளை படித்து முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். 3 ஜெமிமா கூடுகை நடந்துருச்சு, இது 4. அந்த 3 கூடுகைக்கு வரும்பொழுது நான் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போனேன். நான் அடுத்த கூடுகையில் என் பிள்ளைக்கு திருமணம் நடந்து நான் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி 1 ஆண்டவர் வந்து ஒரு அருமையான பிள்ளையா, ஆண்டவருக்குள்ள இருக்க பிள்ளையா எங்களுக்கு கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு.